عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறும் இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா செய்த மிகப்பெரும் அருள்தான் அவனுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியான இறை தூதராக தேர்வு செய்து அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான். இதை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது, லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன், மூமீன்களுக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான். இத் பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பியிருக்கின்றான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை அந்த தூதர் ஓதி காண்பிப்பார். வயு ஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ, இதற்கு முன்பு அந்த மக்கள் தெளிவான வழிகேட்டில்தான் இருந்தார்கள் என்று நபி அவர்களை அனுப்பி நேர்வழி காட்டியதை அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்த அருளாக சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையின் வருகைக்கு முன்னால் இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து மக்களுக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுப்பவராகவும் ஒளி விளக்காகவும் அல்லாஹு தஆலா இந்த தூதரை அனுப்பி வைத்தான். அவரை கொண்டுதான் தனது தூதுவத்தை அல்லாஹு தஆலா பூரணப்படுத்தினான். வழிகேட்டில் உள்ளவர்களுக்கு நேர்வழியை காண்பித்து கொடுத்தான். அறியாமையில் இருந்தவர்களுக்கு அறிவூட்டினான். எனவே அல்லாஹு தஆலா குருடாக இருந்த எத்தனையோ கண்களை இந்த நபி அவர்களுடைய வருகையின் மூலமாக திறந்து கொடுத்தான். கேட்காது குருடர்களாக செவிடர்களாக இருந்தவர்களையெல்லாம் அல்லாஹு தஆலா வெளிப்புறச் செய்தான். இப்படி சகோதரர்களே, பல்வேறு இருளுக்கு பின்னால் இந்த நபியவர்களுடைய வருகை மக்களுக்கு ஒளிமயமாக இருந்தது. பிரிந்திருந்த அவர்களை அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தான். அவர்களுக்கு நேரான வழியை காண்பித்து கொடுத்தான். மிக தெளிவான வழி எதுவோ அந்த வழியை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தான். அவர்களுடைய உள்ளங்களை விரிவுபடுத்தி இந்த சத்தியத்தின் பக்கம் அவர்களை இழுத்து வரச் செய்தான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தினுடைய மதிப்பை மரியாதையை உலகத்தில் ஓங்கச் செய்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் அந்த நபி அவர்களுக்கு முரணாக செயல்பட்டார்களோ அவர்களை இழிந்தவர்களாக கீழ்நிலையில் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். எவர்கள் இந்த நபியவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாகவும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாகவும் ஆக்கப்பட்டார்கள். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், மனித சமுதாயத்தினுடைய வெற்றி அனைத்திற்கும் காரணமாக ஆக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள் வேதத்தில் பிரஸ்தாபித்திருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் அவர்களுடைய உயர்ந்த நிலை என்பதை, அவர்கள் மனிதனாக இருந்த போதும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மகத்தான உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தான். மனித சமுதாயத்திலேயே மிகச்சிறந்தவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இத்தகைய மதிப்பும் மரியாதையும் உள்ள அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களால் எவ்வளவு போற்றப்பட வேண்டியவர்கள், மனிதர்களால் எவ்வளவு தூரம் மதிப்பிடப்பட
வேண்டியவர்கள், மரியாதை செலுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா உணர்த்தி இருக்கின்றான். இப்படி இருந்தும் கூட எவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ஒளியை நீக்கிவிட்டானோ, எவர்களை அல்லாஹு தாலா வழியற்றின் பக்கம் செலுத்தி விட்டானோ, எவர்களுடைய கண்களை குருடாக்கி காதை செவிடாக்கி விட்டானோ, அத்தகைய தீயவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறைகேடாக விமர்சிப்பதை இன்று சமுதாயத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். மோசமான வரைபடங்களை கீறி, மோசமான கருத்துக்களை கூறி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் இவர்கள் குறைக்க பார்க்கின்றார்கள். சகோதரர்களே, இது நடைபெறக்கூடிய விடயமல்ல. அல்லாஹு தஆலா அந்த நபியினுடைய புகழை உலக மட்டத்தில் ஓங்கச் செய்திருக்கின்றான். அவர்கள் எவ்வளவுதான் ஒன்று சேர்ந்தாலும் நபியினுடைய மதிப்பை மரியாதையை ஒருபோதும் அவர்களால் குறைத்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உலகத்தில் ஓங்கச் செய்திருக்கின்றான். எனவே முஸ்லிம்களாகிய நாம் கிழக்கு மேற்கு எந்த திசையில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி, இந்த நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி, நபி அவர்களுக்கு இத்தகைய அசிங்கமான வார்த்தைகள் சொல்லப்படுகின்ற போது அதற்கு விதமான விமர்சனங்களை தெரிவித்து இந்த நபி அவர்களுடைய மதிப்பை மரியாதையை உலக மட்டத்தில் ஓங்கச் செய்வது என்பது முஸ்லிம்களாகிய எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை மரியாதையை ஓங்கச் செய்வதில் இந்த நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன கண்ணியங்களை கொடுத்திருக்கின்றானோ, அந்த கண்ணியங்களை, அந்த கடமைகளை பேணுபவர்களாக முஸ்லிம்களாகிய நாம் எம்மை முதலில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, இந்த நபி அவர்கள் சத்திய தூதர், அல்லாஹ்வினுடைய உண்மையான இறை தூதர் என்பதை நாம் முழுமையாக விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். அன்னபியில் உம்மி, உம்மியான இறை தூதராக அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாதி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேத வாக்கியங்களையும் நம்பிக்கை கொள்பவராக இந்த நபி அவர்கள் இருக்கிறார்கள். வத்தபிஊ, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லக்கும் தஹ்தூன், நீங்கள் நேர்வழி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நான் கொண்டு வந்த இந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரைக்கும் அவர்களோடு போரிடுமாறு நான் கட்டளை பிறப்பித்து விட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசம் கொள்வதில் மிக தலையாயது அந்த நபி அவர்களுடைய ரிசாலத்தை, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாம் உண்மைப்படுத்துவதாகும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கூறினார்களோ அதையெல்லாம் முழுமையாக நம்பி உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, உண்மைப்படுத்தும் மூமீன்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது நபி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு கடமைதான், எதை அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்றுபவர்களாகவும், எதை அவர்கள் எங்களுக்கு தடுத்திருக்கின்றார்களோ அதை தவிர்த்து வாழ்பவர்களாகவும், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதில் அந்த நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்னவோ அந்த வழிகாட்டல் படி நாம் நடைமுறை செய்பவர்களாகவும் எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூ, இந்த நபி அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹூ, எதை அவர்கள் தடுத்து விட்டார்களோ அதை நீங்கள் தவிர்த்து வாழுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ, நான் சொன்னதை எவர் செவிசாய்ப்பாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராவார். யார் எனக்கு மாறு செய்து விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவராக ஆகிவிடுவார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا, இந்த நபி அவர்களை நீங்கள் பின்பற்றினால், அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டால், நீங்கள் நேர்வழி அடைந்திடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையில் உள்ளதுதான் எமது வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வழிகாட்டியாக முன்மாதிரியாக இந்த நபி அவர்களைத்தான் நாம் ஆக்கி செயல்பட வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதாக கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது என்பது அந்த நேசத்தினுடைய அளவு எந்த அளவு பெரியதாக இருக்க வேண்டும்? எமது குடும்பத்தை விட, எமது தந்தையை விட, எமது பிள்ளையை விட, அனைவர்களை விடவும், முழு மனித சமுதாயத்தை விடவும் நபி அவர்களுடைய நேசம் எமக்கு பெரிதாக இருக்க வேண்டும். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் உண்மையான விசுவாசியாக ஆகிவிட முடியாது. எல்லோரை விடவும், முழு மனித சமுதாயத்தை விடவும், தனது தந்தை மகன் போன்று அனைவரை விடவும் என்னை நேசத்திற்குரியவராக அவர் ஆக்காத வரைக்கும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதின் மூலமாக அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய மதிப்பு மரியாதை அந்த நபியவர்களோடு நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தந்த ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எப்போது மறுமை வரும் என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓ மனிதா, அந்த மறுமைக்காக நீர் எதை தயாரித்து வைத்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். அந்த மனிதனோ, அல்லாஹ்வின் தூதரே, அதிகமாக தொழுது, அதிகமாக நோன்பு செய்து, அதிகமாக தர்மம் செய்து, இப்படி எதையும் நான் தயார் செய்து வைத்திருக்கவில்லை, ஆயினும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையான நேசம் என்பது நாம் எவரை நேசிக்கின்றோமோ நேசிப்பவரை பின்பற்றுவதின் மூலமாகத்தான் அது நடைமுறை சாத்தியமாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த நபி அவர்களை பின்பற்றுபவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் அந்த நபி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும், அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவதும், அவர்களுக்கு எம்மால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை நாம் செய்வதும், இது எமக்கு கடமையாகும். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், லிதுமினூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். வதுஅஸ்ஸிரூஹு வதுவக்கிரூ, அந்த நபி அவர்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும், அந்த நபி அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமையை சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த நபி அவர்களுடைய வார்த்தைக்கு முன்பு அவர்களுடைய கட்டளையை மீறி ஏதொன்றையும் நாம் செய்யாதவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரா ஹுஜராத்தில் கூறுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துக்கத்திமு பைன யதயில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முந்தி நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியானால் அவர்களுடைய வார்த்தையை மீறி அந்த வார்த்தைகளுக்கு மேலால் நாம் எதையும் செய்யக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபியவர்கள் உயிரோடு இருந்தபோது எப்படி அவர்களுக்கு மதிப்பு மரியாதை செய்வது என்பது எமக்கு கடமையோ, அதே போன்றுதான் நபியவர்கள் மரணித்த பிறகும் கூட அவர்களுடைய வார்த்தைகளை, சுன்னாக்களை செவிசாய்க்கின்ற போது, நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னதுதான் என்று எமக்கு தெரிகின்ற போது, அதற்கு நாம் மரியாதை செலுத்தபவர்களாக, அதற்கு நாம் செவிசாய்ப்பவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வது எமக்கு கடமையாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுமாறு அல்லாஹ் எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் இந்த நபி அவர்கள் மீது சலவாத்து கூறுகின்றார்கள். எனவே மனிதர்களே, நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபி அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா எமக்கு பணித்திருக்கின்றான். எவர் என்னுடைய பெயரை கேட்டும் என் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அந்த மனிதன் நாசமாகி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது என்பது இந்த மூமீன்களான விசுவாசமுள்ள ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையாகும். நபி அவர்களுக்கு உதவி செய்வது என்றால் என்ன? அவர்களுடைய அந்தஸ்தை மரியாதையை பாதுகாப்பது
எமது கடமையாக இருக்கின்றது. அந்த மரியாதை கலங்கப்படுத்தப்படுமானால் அதற்கு எதிராக கோஷமிடுவது எமது கடமையாக இருக்கின்றது. இது நபி அவர்களுடைய மரியாதையை நாம் பாதுகாப்பதாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையை பாதுகாக்கும் முகமாக எமது சிறுவர்களுக்கு கூட நபி அவர்களுடைய முகப்பத்தை, நேசத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதிக்கும் முகமாக அவர்களுக்கு நபியுடைய மதிப்பை, மரியாதையை சொல்லிக் கொடுப்பது எமக்கு கடமையாகும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உலகப் பொருட்களில் எனது ஆன்மாவை தவிர அனைத்தை விடவும் நீங்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை உமரே, உமது ஆன்மாவை விடவும் என்னை நீ நேசிப்பவராக ஆகாத வரைக்கும் உமது ஈமான் முழுமை பெற மாட்டாது என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்போது எனது ஆன்மாவை விடவும் அல்லாஹ்வின் தூதரே, உம்மை நாம் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அல் ஆனயா உமர், இப்போதுதான் உமது ஈமான் பூரணம் பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது குடும்பத்தவர்களுக்கு நபியுடைய சுன்னாவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபியுடைய வாழ்க்கை வரலாறை அவர்களுக்கு படித்து கொடுப்பது எமக்கு கடமையாக இருக்கின்றது. அலி இப்னுல் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எப்படி குர்ஆனுடைய சூராக்கள் எமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அப்படியே நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளும் எமக்கு எமது மூதாதையர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையைத்தான் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நபியுடைய சட்டம், நபியுடைய மார்க்கம் என்பதுதான் எமது பிரச்சனைக்குரிய தீர்வாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உங்கள் தலைவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி, ஏதும் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் அதை திருப்பி அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கருத்துக்களை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறிய பிறகு, எவர்களெல்லாம் நபியுடைய மரியாதையை குறைக்கும் முகமாக, அவர்களை ஏளனம் பண்ணும் முகமாக செயல்படுவார்களோ, அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தகையவர்களை அல்லாஹ் சும்மா விட்டுவிடப் போவதில்லை. நிச்சயமாக எவர்களெல்லாம் நபி அவர்களை ஏளனமாக கருதுகின்றார்களோ, அவர்களை ஏளனம் செய்கின்றார்களோ, அவர்கள் விடயத்தை நாம் பார்த்து கொள்வோம் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கே குர்ஆனில் சோபரம் சொல்லியிருக்கின்றான். இன்னா கஃபைனாகல் முஸ்தஹ்ஸிஈன், நபியே, எவர்களெல்லாம் உம்மை கேலி செய்கின்றார்களோ அவர்கள் விடயத்தில் நாம் போதுமானவர்களாக இருக்கின்றோம். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், எவன் உம்மை வம்பிக்கின்றானோ நிச்சயமாக அவன்தான் நன்மையற்றவன் என்று அல்லாஹு தஆலா அவர்களை படித்து கூறுகின்றான். எனவே சகோதரர்களே, இவர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுந்து பேச ஆரம்பிப்பார்களோ, நிச்சயமாக ஒருபோதும் நபி அவர்களுடைய மதிப்பை, மரியாதையை அவர்களால் குறைத்துவிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதரட்சைக்கு கூட இவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். நபியுடைய பாதரட்சை மூமீன்களாகிய எங்களிடத்தில் மிகவும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்ததாக இருக்கின்றது இந்த நபி அவர்களை வம்பிக்கின்ற இந்த காவிர்களை விட. எனவே சகோதரர்களே, யார்தான் எத்தனை வார்த்தைகளை கொண்டு இந்த நபி அவர்களை ஏசி பேச முனைந்தாலும் அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய புகழை இந்த உலகத்தில் ஓங்கச் செய்திருக்கின்றான். ரஃப அல்லாஹு திக்ரா, அல்லாஹ் அவருடைய நினைவை இந்த உலகில் ஓங்கச் செய்திருப்பதாக அவனுடைய அருள் வேதத்தில் கூறுகின்றான். எனவே உலக மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து முனைத்தாலும் கூட, முயற்சித்தாலும் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை, மரியாதையை அவர்களால் ஒன்றுமே செய்துவிட முடியாது. வல்லாஹு முதிம்மு நூரி, அல்லாஹ் தன் ஒளியை இந்த உலகத்தில் பூரணப்படுத்துபவனாக இருக்கின்றான். வலவு கரிஹல் காஃபிரூன், அதை காவிர்கள் வெறுத்தாலும் சரியே என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சகோதரர்களே, எவர்கள் நபி அவர்களை பழித்து பேசுவார்களோ, ஏளனம் செய்வார்களோ, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த வசை மொழிகள் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்படும். மறுமை வரைக்கும் அவர்கள் அதன் மூலமாக ஏளனத்தை தவிர வேறு எதையும் பெறப்போபவர்கள் அல்ல என்று கூறி, ஜும்ஆவுடைய இறுதியில் இமாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய
அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பல்வேறு கவிதைகளை படித்து நபி அவர்களுடைய புகழை அல்லாஹ் உலகில் ஓங்கச் செய்திருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதம் அதற்கு சான்றாக இருக்கின்றது. இந்த வேத வார்த்தைகள் அல்லாஹ்வினுடைய தூதரின் மதிப்பை மரியாதையை உலகத்தில் ஓங்கச் செய்திருக்கின்றது. எனவே இந்த வேதம் உலகத்தில் நிலைத்திருக்கும் வரைக்கும் யாருக்கும் நபி அவர்களுடைய மதிப்பை குறைத்துவிட முடியாது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரும் மரியாதையை அல்லாஹ்வின் மூலமாக மூமின்களின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே எவருக்கும் அதை குலைத்துவிடக்கூடிய சக்தி ஆற்றல் கிடையாது என்ற கவிதைகளை படித்து இமாம் அவர்கள் தங்களுடைய ஹுத்பாவை முடித்தார்கள். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.